கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு 3 மாதங்களுக்கு பின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட மணிகண்டன் என்பவரை சிறைச்சாலை வாசலில் வைத்து வேறொரு வழக்கில் மீண்டும் கோவை சரவணம்பட்டி போலீசார் கைது செய்தனர். மணிகண்டனை அழைத்துச் செல்ல வந்திருந்த அவரது தாயார் மகனை கட்டி அணைத்து கதறி எழுதார். என் பையனுக்கு உயிரை காப்பாத்தி கொடுங்க சார். இந்த மாதிரி ஜெயிலுக்கு முன்னாடியே இந்த கோர்ட்டு முன்னாடி இந்த மாதிரி குடிச்சு இழுத்துட்டு போறாங்க சார். போய் கேஸ் போட்டு தான் ஃபர்ஸ்டே வந்து இனி அவனை ரிமாண்ட் பண்ணாங்க. திருப்பியும் மறுக்க இப்போ தான் அவனுக்கு வயதுக்கு 3 மாதம் கிடச்சி 10 ரூபா வட்டிக்கு 5 ரூபா வட்டிக்கு எல்லாம் வாங்கி இப்போ தான் அவனுக்கு வந்து பெயின் கிடச்சி நான் கூட்டிகிட்டு போகலான்னு வரும்போது கேட்டு விட்டு வெளியே வரும்போதே தூக்கிட்டாங்க சார். கார் கொண்டு முன்னாடி நிறுத்தி கேட்டோம் காலை உடப்பன்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க சார். இந்த சுற்றி போவாங்க சார், பயணங்க சார். அந்த பயணம் இப்படி தாங்க சார், காலை உடச்சிட்டு கால் 2 காலையும் உடச்சி போட்டுட்டாங்க சார். வெளியே வர்றவன் வெளியே வந்து கேட்டுக்கிட்ட கூட வர்றதுக்குள்ளே பசங்க குடிச்சிட்டு போய் காலை உடைக்கிறாங்க சார். என் பசங்களுக்கெல்லாம் உயிர் வாழ நீங்கள் தாங்க சார் கொடுக்கணும். இந்த பையனுக்கு எதுவும் இருந்தாலும் நீங்கள் தாங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிட்றேங்க சார். எங்களால் முடியலைங்க சார். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் டீம்னு சொல்லி எங்களை வந்து இப்படி ஏமாற்றிட்டு போய் சொல்லிட்டு போய் சொல்லி இப்படியே பண்ணுறாங்க சார். கட்டவும் முடியல. இன்னைக்கு நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேங்க சார். அவங்க குடும்பத்தில் அம்மா அப்பா நாங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் ஏதோ ஒன்று நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் உயிரை மறைச்சிக்கிறேங்க சார். எங்களுக்கு ஒரு போதையும் பண்ணுங்க சார். நடந்தாலும் காவல்துறைங்க தான் எங்களுக்கு பதில் சொல்லுங்க சார். கூட்டிட்டு போய் 3 மாசம் உள்ள வச்சுட்டாங்க சார். இப்ப கூட்டு வந்து கஞ்சா காசு போட்டாங்க சார். இப்ப நான் வெளியே எடுத்து அந்த பையனை 10 ரூபா 5 ரூபா வட்டிக்கு ஜாமீன்ல இப்பயும் மறுக்க வெளியே கேட்டு விட்டு வெளியே வந்துட்டு என்னை அடிச்சு கீழே தள்ளிட்டு பையனை இழுத்துட்டு போயிட்டாங்க சார். காலை உடப்பம் கையை உடப்பங்கிறாங்க. என் பையனுக்கு உத்தரவாதம் நீங்க தாங்க சார் கொடுக்கணும். அவன் மேல ஒரு வாரண்ட் ஒரு பெண்டிங் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு சாட்சினாலும் இருக்கணும் இல்லைங்க சார். எதையுமே காட்டாம எங்கிட்ட போய் சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து இப்படியே தான் எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க சார்.